ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கேஷ் பாட்ஸ் இதயம் தொட்ட சமையல் இதயம் நல்லெண்ணெய் இதயம் கடல் எண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் நான் எங்கள் துர்காலஞ்சம் நான் தேனை பச்சை எதிர்லேருந்து எங்கள் ஹோட்டல் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அங்கே வந்து யூஸ்வலாக வந்து பழைய காலத்தில் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரில பட் முந்தி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் நைன்டீஸ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டீஸில் சொல்கிறேன் டெய்லி ஸ்பெஷல் ஒன்று போடுவாங்க காத்தால பதினோரு மணிக்கு ரெடி ஆகும் இந்த லெவன் ஓ கிளாக் ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்குனே லஞ்சுக்கு முன்னாடி காத்தாலையில் பத்தரை மணிக்கு டீ குடிச்சிட்டு அவர் ஒரு கும்பல் வரும் அவங்களுக்கு வந்து அந்த லெவன் ஓ கிளாக் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த டைமில் தான் ஸ்லோவாக வந்து சப்பாத்தி குருமா பரோட்டா குருமா அதெல்லாம் வர ஆரம்பிச்சிது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பரோட்டாவை பண்ணும்போதே ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு குருமா ரெடி பண்ணுவாங்க ஒரு இரநூறு முந்நூறு போட்டு ஒரு ஒரு கவுண்ட்ரு மேலே எடுத்துகிட்டு வச்சுருவாங்க ஒரு ட்ரேல போட்டு நீங்கள் நம்ப மாட்டிங்க கிட்டத்தட்ட பன்னரை மணிக்குள்ளே டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் குள்ளே அது ஃபுல்லாக காலியாயிடும் அந்த மாதிரி ஒரு பாப்புலர் டிஷ் மசாலா பரோட்டான்னு சொல்லிட்டு எங்கள் துர்காலஞ்சோமில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்ஸ் நாகராஜ் மாஸ்டர் வந்து அந்த குருமா பண்ணுவார் தோரசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தோசைக்கார் இருந்தார் தோசை மாஸ்டர் தோரசாமி வந்து பரோட்டா போட்டு போட்டே வந்து அவன் கையெல்லாம் தோரசாமி கை வந்து செட்டிநாடு வீடு தூண் மாதிரி ஆகிடுச்சு அந்த கல் மாதிரி இருக்கும் அவன் கை பரோட்டா மாவு பனேஞ்சு பனைஞ்சி இப்போ தான் மிஷினில் வந்துடுச்சு அப்போலாம் ஒரு இருபது கிலோ மாவை வந்து இவ்வளோ பெரிய ஓட்ட மொட்டை கடாயில் போட்டு கையில் பணையணும் டால்டாலாம் போட்டு ஸோ ஐம் திங்கிங் ஆப் தெம் நாகராஜ் மாசம் தோர்சாமி நியாம வச்சுக்கிறேன் அந்த மசாலா பரோட்டா இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போறேன் சோ அந்த மசாலா பரோட்டாக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லாத ஒரு பரோட்டா குரு ஒரு சாப்ஸ் அதாவது ஒரு கிரேவி அந்த குருமான்றது வந்து வெஜிடபிள்ஸே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா நான் ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி போட போகிறேன் அதை வச்சு பண்ண போகிற இந்த மசாலா வச்சு இந்த குருமா வச்சுக்கிட்டு ஒரு பரோட்டாவை வீசி அதுக்குள்ளே இதை ஸ்ப்ரெட் பண்ணி என்வெலப் மாதிரி நாலாம் அடித்து கல்லில் போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி டிஷ் மசாலா பரோட்டான்னு பேர் நம்ம துர்கா ஸ்பெஷல் அதுக்கு முதல்ல அந்த குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இங்கே துருவண தேங்காய் வச்சுருக்கேன் இந்த துருவனை தேங்காய் ஒரு கை இது வந்து ஒரு நான் இப்போ பண்ணுறேன் இந்த குருமா வந்து ஒரு பத்து பன்னெண்டு பரோட்டாவுக்கு உள்ளே தேய்க்கிறதுக்கு போதுமான அளவு குருமா தான் பண்ணுறேன் ஸோ நான் சும்மா ஒரு ஒன்றரை கை தேங்காய் போட்டிருக்கேன் இந்த ஒன்று ஒரு ரெண்டு டீஸ்பூன் கேஷ்நட் அதாவது முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறமா இங்கே கசகசை வச்சுருக்கேன் அதுவும் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கேஷுனட்டு ஒரு கை துருணம் தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டாந்துருக்கேன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம் அந்த பேஸ்ட் நீங்கள் பாருங்கள் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அந்த போட்டு அந்த ஒரு கை தேங்காய் அந்த சோம்பு கசகசா கேஷுனட்டு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே ஸோ இந்த பேஸ்ட் இங்கே ரெடியாக இருக்கட்டும் இங்கே ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன் இந்த பேன் நல்லா சூடாகட்டும் மீன் வயல் நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா இங்கே ஒரு கப்பு மைதா வச்சுருக்கேன் இந்த கப்பில் வந்து ஒரு ஒரு முந்நூற்றம்பது கிராம் பிடிக்கும் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா அது கூட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது பேக்கிங் சோடா கிடையாதுங்க பேக்கிங் பவுடர்னு ஒன்று கிடைக்கும் அது ஒரு டீஸ்பூன் இதை போட்டுட்டு இந்த மூணு ஐட்டத்தை போட்டுவிட்டு ஒரு ஐம்பது எம்எல் பால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு கிலோ மாவுக்கு ஒரு முட்டை இப்போ நான் முந்நூறு கிராம் போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு அரை முட்டை போடலாம் இல்லைனா நீங்கள் ஒரு கிலோ மாவு பண்ணையும் போது ஒரு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நான் எங்கள் எக் இல்லாமல் பண்ணுறேன் பால் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன் இந்த பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஒரு டைட் டோ இந்த பரோட்டா டோ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் கட்டியாக அந்த டைட் டோவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இது மாதிரி இதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மாலிஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு எவ்வளோ பரோட்டா சாஃப்ட்டாக வரும் ஸோ உங்கள் வீர தீரம் எல்லாத்தையும் இதில் காட்டுங்க இப்போது இதை காட்டி இவனை ஃபுல்லாக மாலிஷ் பண்ணுங்க இதை நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மேலே எண்ணெய் தேய்ச்சி நம்ம மூடி வைக்க போகிறோம் ஒரு ஈர துணியில் இந்த மாவு முதல்ல எண்ணெய் தேய்ச்சி வச்சு ஒரு ஈர துணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் இந்த ஹாஃப் அனவர் அந்த பேக்கிங் பவுடரு முட்டை போட்டிருந்தால் முட்டை இல்லைன்னா அந்த பால் அந்த சக்கரை இதெல்லாம் சேர்ந்து இந்த ஃபர்மெண்ட் ஆகும் இந்த ஃபர்மெண்ட் ஆன பிறகு நம்மளுக்கு வீசறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது பண்ண உடனே நீங்கள் எடுத்து கோழி போட முடியாது ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஈரோ துணியில் முடிவைங்க ஸோ இது மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த மாவில் இப்படி நான் தட்டுங்க வனஸ்பதி இருந்தால் வனஸ்பதி யூஸ் பண்ணுங்கள் இன்னும் சாஃப்ட் வரும் வனஸ்பதி இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஒரு ஈரோ துணியில் இது மாதிரி மூடி ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க ஸோ முதல்ல இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் சூடான பிறகு நான் இங்கே இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய் வச்சுருக்கேன் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அந்த ஆயில் நல்லா சூடான ஒன்று ஒரு நாலு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் சும்மா ஒரு பட்டை இது மாதிரி சின்னதாக வெட்டி போட்டுருங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே நீங்கள் நான் ஃபைனாக சாப் வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் அதாவது ஒரு ரெண்டு வெங்காயம் வச்சுங்களேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சாப் பண்ண வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வேகணும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம் இந்த வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இங்கே நான் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த இஞ்சி பூண்டு இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஸ்மெல் போகணும் அந்த ஸ்மெல் நான் ஒரு தக்காளி வச்சிருக்கேன் ஒன்றரை தக்காளி ஒரு வெங்காயம் ஒன்றரை தக்காளி இது நல்லா மஷியா குக் மஷியானா நல்லா குழஞ்சி போகிற மாதிரி குக் ஆகணும் ஏன்னா இதை வெஜிடபிள்ஸே கிடையாது வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா தான் நம்ம மசாலா இந்த பொடியெல்லாம் போட போகிறோம் இந்த பேஸ்ட் அரைச்சி போட போகிறோம் ஸோ இதை அந்த மஷ்ஷியாக குக்கான தான் உள்ளே நீங்கள் அந்த பரோட்டாவை கிழியாமல் நீங்கள் வந்து அதை தேய்க்க முடியும் அதுக்கப்புறமா அதை மடித்து நீங்கள் கல்லில் குக் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து கட்டியாக கிடைக்கிற மாதிரி எதுவும் போடாதீங்க முடிஞ்சால் நான் முதல்ல இங்கே ஏலக்காய் பட்டல் லவங்கம் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் அதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் கரம் மசாலா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் அது கிழிக்காமல் இருக்கும் அந்த பரோட்டாவை இது இந்த தக்காளி நல்லா குக் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஹீப் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை ஒன்றரை ஹீப்டு டீஸ்பூன் தனியாத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு சர்க்கரை ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் போட்டு இந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஆகிற மாதிரி குக் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் சோம்பு கேஷனட்டு கசகசா அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடுங்க ஊற்றி இவனுங்களை எல்லோரும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த ரா கசகசா கேஷு தேங்காய் ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த குருமாவை நல்லா குக் பண்ணுங்கள் இவன் ஒரு நல்லா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும் இவன் நல்லா பாயில் ஆகட்டும் இதெல்லாம் போட்டு அந்த பேஸ்டுடைய ரா ஸ்மெல் போயிடுச்சு ஃபண்டாஸ்டிக்காக ஒரு பேஸ் கிரேவி ஒன்று ரெடி ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு துணி வச்சு இவனை இறக்கி விட்ருங்க இவன் தலை மேலே கொஞ்சோண்டு சாப் பண்ண கொத்தமல்லியை தெளிச்சு விட்ருங்க இவன் தலை மேலே இன்னொரு விஷயத்தை கொட்ட போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு மந்த்ரா கட்லெண்ண ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி பேனில் ஒரு சோழட்ட சுழட்டுங்க சோழட்டி இங்கே நான் வந்து பூண்டு தோலோடு உடிச்சு உரிச்சு இது இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டை வந்து தோல் எடுக்காமல் ஒரு உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் இந்த கடலைண்ணெய் சூடான பிறகு இங்கே இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும் ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் இந்த பூண்டு அந்த ஆயிலில் போட்டுட்டு இது மாதிரி பாருங்கள் ப்ரௌன் கலரில் அது ரோஸ்ட் ஆகணும் இது அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சூடு இருக்குல்ல இந்த சூடான எண்ணெயில் இங்கே நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சிருக்கேன் கண்டிப்பாக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வேணும் நார்மல் மிளகா போ தூள் போட்டிங்கன்னா கருப்பாயிடும் குருவாவோடய கலர் நல்லா வராது இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஹீப் டீஸ்பூன் மிளகாத்தூளை இந்த ஆயிலில் போடுங்க போட்டு இவனை சும்மா இப்படி ஒரு பெரட்டு ஏதோ இந்த பாருங்கள் அந்த கார்லிக்கோடு சேர்த்து அந்த ஆயிலில் பெரட்டி உடனே இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு இவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வாரி இது மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி இவனை மேலே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு இவனை மிக்ஸ் பண்ணுங்க டா 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 டாடா என்னமோ போடா எப்பட்றா உன்னால மட்டும் முடியுது அவ்வளோதான் ஒரு ஃபென்டாஸ்டிக் இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டிங்கன்னா பரோட்டா குருமா சப்பாத்தி குருமா இதுதான் அது ஒரு பேஸ் குருமா விதவுட் வெஜிடபிள் ரெடி இந்த மிளகாத்தூளை கடைசியே நம்ம எண்ணெயில் அந்த கூட ரோஸ்ட் பண்ணி போடுறது காரணம்னா அந்த மிளகாத்தூள் ஆயிலில் ரோஸ்ட் ஒன்று ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதை மேலே தாளிப்பு போட்டிங்கன்னா குருமா வந்து தமிழில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது குப்புன்னு அடிக்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி குப்புன்னு அடிக்கும் ஒரு ஸ்மெல்லு அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு அது ஈக்குவல் டு அந்த ரோட் சைடு சாலைனா மில்ட்ரி ஹோட்டலில் நான்வெஜ் கொடுப்பாங்க கறி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கசகசா சோம்பு இந்த குப்புன்னு வர அந்த தூளோட ஸ்மெல் வந்து இந்த இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் தான் நான் தனியாக போட்டேன் முதல்ல போடும்போது நான் மிளகாத்தூள் போடாமல் குக் பண்ணது காரணம் தான் மிளகாத்தூள் லாஸ்ட்டில் தாலிப்பாக போட்டு கொட்டுறோம் அதில் கொட்டுறோம் ஸோ அந்த ஸ்மெல் ரொம்ப அரோமா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போது இந்த குருமா ரெடி இங்கே நம்ம அந்த மாவு பனைஞ்சி வச்சோம் தெரியுமா ஒரு அரை மணி நேரம் அந்த மாவு இங்கே இருக்குது இந்த மாவை இந்த மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணுங்க இப்போ நல்லா ஊரிய சாஃப்டாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் கடலை என்ன இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி உருட்டி இது மாதிரி உள்ளே ஃபோல்டு பண்ணி இதை உள்ளே நுழைச்சி இந்த விரல் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அழுத்தி நசுக்கினிங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக தன்னால் கட்டான பேடா வந்துடும் அப்படி வராட்டி நீங்கள் நார்மலாக எடுத்து கோழி பிடிச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இப்படியே தான் பேடா பண்ணணும் இல்லை எங்களுக்கு இப்படியே பண்ணி பழகிடுச்சுனால் இந்த பேடா மேலே இந்த எண்ணெயை இது மாதிரி ரோல் பண்ணி இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் ஊறணும் இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி ஆ இது மாதிரி இவன் ஒரு துணியை போட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் பதினஞ்சு நிமிஷம் இவன் ஆகட்டும் சோக்கானால் சாஃப்ட் ஆகிடுவான் அதுக்கப்புறம் தேய்க்கிறதுக்கும் வீசறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இவன் ஆகட்டும் இப்போது நான் இதை பாருங்கள் நான் இந்த இந்த கோலி வந்து ஊற வச்சுருந்தேன்ல பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது இது மாதிரி அழுத்தி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருங்க எப்படி சப்பாத்திக்கு தேயுமோ அது மாதிரி தேய்ச்சி இங்கே ஆயில் இருக்குல்ல இந்த ஆயிலை இது மாதிரி ஊற வச்சுருங்க ஏற்கனவே நான் இங்கே நாலு தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்க இந்த தேய்ச்சி வச்சதை இது மாதிரி நாலு விரல் உங்கள் லெஃப்ட் கையில் நாலு விரல் மேலே இருக்கணும் இது மாதிரி கட்டை விரல் கீழே போயிடணும் ஸோ இது மாதிரி பிடிச்சிங்க கட்டை விரல் கீழே நாலு விரல் மேலே லெஃப்ட்டு கை ரைட்டு கையில் இந்த ரெண்டு விரலுக்கு தான் வேலை இந்த ரெண்டு விரலை இப்படி பிடிச்சிங்க இவனை முதல்ல தூக்குங்க இப்படி தூக்கி இப்படி அடிங்க இந்த பக்கம் மூவ் பண்ணுங்க அடுத்த ரெண்டு இன்ச் கழிச்சு இங்கே பிடிங்க திருப்பி இப்படி போடுங்க ரெண்டு இன்ச் தள்ளுங்க திருப்பி இப்படி போடுங்க இது தள்ளுங்க இப்படி போடுங்க இது மாதிரி வீசுங்க இது மாதிரி வீசி இங்கே இருக்கிற நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குருமா இருக்குல்ல மசாலா அவனை போட்டு இது மாதிரி உள்ள தேய்ங்க நல்லா ஆஹாஹாஹாஹா எப்படி இருப்பான் தெரியுமா எந்த பிறகு கேஸ் பற்ற வச்சு ஒரு டவா ரெடி பண்ணியிருக்கேன் இதை இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேக்கிங் டன் இவனை அலேக் நிரஞ்சன் தூக்கி கல்லில் போடுங்க போட்டு இவன் தலை மேலே சைடில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஒரு சைடு குக்கான ஒன்று சைடுக்கு திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு இந்த சைடு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் தயவு செஞ்சு திட்டாதீங்க நிறைய எண்ணெய் இதில் ஊற வைக்கிறதுலேருந்து வேக வைக்கிற வரைக்கும் நிறைய எண்ணெய் ஆனால் அதை ஊற்றுலன்னா இவன் வேலைக்கு வர மாட்டான் ஸோ அந்த ஆயிலில் அப்படியே அது ரோஸ்ட் ஆகணும் குக் ஆகணும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அந்த மைதா அந்த மைதாவோட பச்சை ஸ்மெல்லு ஏன்னா இங்கே நீங்கள் மடித்து வச்சுருக்கீங்க உள் பக்கம்லாம் வேகணும் ஸோ அது வேகிற வரைக்கும் நல்லா நாலு சைடும் குக்காகிற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக இருக்கலாம் சீஸ் கிரேட் பண்ணி போடலாம் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெறும் குருமா போட்டால் என்ன ஒரே காட்டாகுதுன்னுவாங்க ஸோ கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணி போட்டு அந்த குருமா போட்டால் கொஞ்சம் குருமாவும் உள்ள போ சீஸும் உள்ளே போகும் ரெடி பண்ண பரோட்டாவை இப்படி ஒரு தபா இப்படி ஒரு தபா இப்படி ஒரு தபா இப்படி ஒரு தபா மசாலா பரோட்டா ரெடி இந்த குருமா வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டு வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் இந்த மாவு கூட வந்து நீங்கள் பிணஞ்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா திருப்பி சாஃப்ட் ஆகிடும் ஸோ அப்பப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆகட்டும் இல்லை நைட் டின்னருக்காகட்டும் இது கூட ஆனியன் ரைத்தாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபார் யூ இன் ఇదేం తొట్టా సమ్మె వెంకటేశ్వర్ స్టైల్ మసాలా పరాటా దస్ వయూ